கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் பேட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தார். அவங்கள்ட்ட நம்ம கொடுத்த பேட்ஸ்லாம் எப்படி குஞ்சு பறிக்கிறத அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபிஞ்சர்ஸ், லவ் பேர்டு, காக்டெயில் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதில் ஃபிஞ்சர்ஸ் வந்து நல்லா குஞ்சு பறிக்குது. இதில் உள்ள ப்ரீடிங் பாக்ஸ்லாம் நான் தான் செஞ்சு கொடுத்தேன். ஃபிஞ்சர்ஸ்லாம் எப்படி குஞ்சு பறிச்சிருக்கு பாருங்க. இதுலேருந்து ரெண்டு ஜோடி தான் கிடக்குது, அது போக மீதியெல்லாம் குஞ்சு தான் பறிச்சு அதெல்லாம் பிடிக்காமல் ஒரே கும்பில் இருக்குது அப்படியே. அப்புறம் இதிலெல்லாம் தனித்தனியாக ஃபிஞ்சர்ஸ் தான் கிடக்குது. அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், அது குஞ்சு பறிச்ச பிறகு அது குஞ்சு அதுவே கொத்தி கொண்டுறதுங்கிறதுனால அது வேண்டாம் பிடிச்சிட்டு போயிருங்கன்ட்டாங்க. அதனால் லவ் பேர்டை பிடிச்சிட்டேன். இப்போ ஃபிஞ்சர்ஸும் காக்டெயிலும் மட்டும் இருக்குது என்கிட்ட. இந்த கூண்டு எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இதெல்லாமே ஒவ்வொரு ஜோடி தனித்தனியாக ப்ரீடிங் பண்ணுற மாதிரி செப்பரேட் கேஜு. இதில் ஒவ்வொரு ஜோடியும் குஞ்சு பறிச்சு அதை குஞ்சையெல்லாம் பிடிக்காம விட்டதுனால இதிலெல்லாம் பாருங்கள் எல்லா குஞ்சும் அந்த பேரண்ட் அளவுக்கு பெருசாகிடுச்சு. மறுபடியும் குஞ்சு பறிச்சுக்குள்ள சின்ன குஞ்சும் கிடக்கு, நல்லா பில்டிங் ஆகுது. அப்புறம் இந்த குண்டுக்குள்ளே தான் காக்டெயில் கிடக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் முட்டை விட்டுருக்குது. அதை திறந்து காமிக்கிற மாதிரிங்க. இன்றைக்கி ஏக்கு பார்க்க வந்திருக்கேன்னா இந்த காக்டெயிலேருந்து நல்லா முட்டை விடுது ஆனால் குஞ்சு பறிக்கலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி பார்க்க வந்தேன். திறந்து பார்த்தா மேல் ஃபீமேல் ரெண்டுமே அடையில் தான் படுத்துருக்கு. ரொம்ப கோபமாக இருக்குது. முட்டையெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கிடக்கு. எத்தனை முட்டை இருக்குது பாருங்கள். தொடர்ந்து முட்டை விட்டுகிட்டே இருக்கு ஆனால் குஞ்சு எதுவும் பறிக்கல. என்ன காரணம்னு யாருக்கும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டுமே டிஎன்ஏ போட்டு மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் ஆனது தான், ஆனால் குஞ்சு எதுவும் பறிக்கலையே ஏன்னு கேட்டாங்க. முட்டை விட்டு குஞ்சு பறிக்கலைன்னா மேல் வந்து ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் மேல் மாற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் அவங்க ஒரு டவுட் கேட்டாங்க. நைட்டு வந்து ரெண்டு பேர்ட்ஸுமே அடையில் இருக்குமா இல்லாட்டினா வெளியில் வந்து நிற்குமான்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, ஏதாவது பேர்ட்ஸ் கண்டிப்பாக பாக்ஸுக்குள்ளே அடக்கியிருக்கும், ஃபீமேல் வந்து அதிகமாக அடக்கியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இவங்க பேர்ட்ஸ் வந்து ரெண்டுமே வெளியில் வந்து நின்றுக்கிட்டு தான், அதுதான் குஞ்சு பறிக்காமல் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் அந்த ஃபீமேலை வந்து மாற்றிடலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ